விடாமல் துரத்தும் வெங்கடேஷ் ஐயர். எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஒரே மேட்ச் தான். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா எங்கள் பேச்சை நானே கேட்க மாட்டோம். ஒரே மேட்சில் 31 சிக்ஸர் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. வாங்க அதை பற்றி பார்ப்போம். நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய இந்திய அணியோடைய அயர்லாண்டுக்கு எதிரான T20 போட்டியானது நடக்க இருக்கிறது. இதில் கேப்டன்சியாக நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. ஆனாலும் இந்த போட்டியில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் விளையாடின ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் அய்யர் இவங்கள்லாம் இடம் பெறலங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேரையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வெங்கடேஷ் அய்யர் இருப்பார்னே சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அயர்லாண்டுக்கு எதிரான பயிற்சி ஆட்டம் இப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த பயிற்சி ஆட்டத்தில் அவர் செஞ்ச அந்த சம்பவம் தான் இந்த மாதிரியான முடிவை எடுக்க வைக்கி. வெங்கடேஷ் அய்யர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர்லையுமே இருந்தார். ஆனால் எந்த போட்டியிலையுமே ஆடும் லெவலில் அவர் இடம் பெறலை. அதே மாதிரி தான் அயர்லாண்டுக்கு எதிரான இந்திய அணி போட்டியிலையும் வெங்கடேஷ் அய்யர் இடம் பெற்றிருக்காரு. ஆனால் அவர் ஆடும் லெவலில் இடம் பெறுவாருன்றது கண்டிப்பாக இந்த மாதிரியான சம்பவங்கள் உறுதிப்படுத்துதுன்னே சொல்லலாம். அவர் பயிற்சி ஆட்டத்தில் அவரோட அதிரடி ஆட்டத்தை காமிச்சிக்கிட்டே தான் வர்றாரு. இதுவே இவரை ஆடும் லெவலில் எடுக்கணுங்கிற ஒரு வெறியை நமக்கே உண்டாக்குதுங்க. சரி, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி? நம்ம வெங்கடேஷ் ஐயர் பண்ண அந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். வெங்கடேஷ் ஐயர் தொடர்ந்து 31 சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. அது எந்த ஒரு அணி வீரராலையுமே சாத்தியப்படாத விஷயம். இந்த வெங்கடேஷ் ஐயரோட செயலானது நம்ம பிசிசிஐயே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். மேலும் இவர் ஆடுற அந்த அதிரடி ஆட்டத்தின் ஒரு காரணத்தினாலேயே இந்த அயர்லாண்டுக்கு எதிரான அந்த போட்டியில் இவர் கண்டிப்பாக அனைத்து ஆடுனவர்களையும் இடம்பெறுவார்னு சொல்லப்பட்டு வருது. சரி, இந்த இன்னிங்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.